Hi friends, welcome to Sandhya Kutti channel. ஏற்கனவே நம்ம சேனல் வந்து சந்திய குட்டி சேனல்ல தான் இருந்ததுங்க. இடையில வந்து சந்திய குக்கிங் சேனல்ல வந்து மாறிடுச்சு. அது ஏன் ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து சந்திய குக்கிங் சேனல் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு கன்ஃபியூஸா வந்து இருக்கு. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு. அதனால வந்து நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே இருந்தது போல சந்திய குட்டி சேனல வந்து மாறிடுச்சுங்க. இனிமேல் வந்து நம்மளுடைய சேனலுடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திய குட்டி சேனல் தான். இப்போ வந்து நம்ம சந்திய குட்டி சேனல வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உளுந்து வடை தாங்க நம்ம செய்ய போறோம். ரொம்ப மேல வந்து கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இது வித்தியாசமான முறையில உங்களுக்கு ஈஸியா வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நானு சொல்றேன். நானு இப்ப அதுக்கு நானு ஒரு அரை கிலோ அளவுக்கு உளுந்த வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதிக நேரம் நீங்க ஊற போட்டீங்களான்னா எண்ணெய் குடிக்கும். 2 மணி நேரம் ஊற வச்சவே அது கரெக்டா இருக்கு. இப்ப இதை நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு நம்ம ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து நான் விட்டு காமிக்கிற பாருங்க. கொஞ்சமா இது மாதிரி மாவு எடுத்து தண்ணியில வந்து விட்டு பாத்தீங்கன்னா பாருங்க மேல வந்து இது போல எழுப்பி வரணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்ப இதுல வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடிசா வந்து நறுக்கி வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் 6-7 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்குங்க. இப்ப இந்த உளுந்து வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துக்கிறேன். இது போல செய்யும் போது மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் நமக்கு கிடைக்கும். ரோட்டு கடைகள் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் வந்து செய்வாங்க. இப்ப இது எல்லாம் சேர்த்து ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்ப வடை பாருங்க பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம். இப்ப கொஞ்சமா வந்து கையில வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு எடுத்து அந்த உளுந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து இது போல பக்குவத்துக்கு எடுத்து மிடில் இது போல மாவை குழி பண்ணி இதோட சேர்த்துக்குங்க. மீடியமான பிளேம்லயே இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் போடும் போதும் தண்ணியை வந்து கையில் நினைச்சுக்கிட்டு தான் வந்து போடணும். அப்பதான் சீக்கிரமா நல்லா விழுந்து வரும். மேல எழும்பி வர்ற வரைக்கும் மீடியமான பிளேம்ல இருக்கட்டுங்க. இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க இடையிடையே வந்து திருப்பி விட்டுக்குங்க. அப்பதான் ஒரே ஈவனா வடை வந்து வெந்து வரும். பாருங்க வடை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவே வந்து உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்ப இது போல எல்லா வடைகளும் நம்ம செய்து எடுத்துட்டு நம்ம பாக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த உளுந்து வடை ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. மறக்காம நான் வந்து அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.